வணக்கம் அன்பு இசை உறவுகளே, பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி பத்மபூஷன் இளையராஜா ஐயா அவர்களுடைய இசை பயணம் பற்றிய இந்த காணொளி தொடரில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ராக அடிப்படையிலான பல பாடல்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நான் அது ஆரம்பகால நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாக போயிட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவலாக நிறைய அது நமக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி காணொலிகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஐயாவை பற்றி. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் அதில் செட்டில் ஆகிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். கொஞ்சம் சீக்கிரம் போயிடும் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது எப்படின்னா, அதாவது நம்ம வந்து பிரபஞ்ச இசை மையம் அப்படின்னு இவருக்கு நான் பேரிட்டதற்கான காரணம், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெட்ரோஃபோனிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது இந்த இசை வடிவங்களில். அது வெஸ்டர்னில் கம்மி அந்த ஸ்ட்ரக்சர், மற்ற ஜானரில் தேவைகளின் அடிப்படையில் அதனுடைய வளர்ச்சிங்கிறது பிரமாதமாக அமைஞ்சு போச்சு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வடிவங்களை பார்ப்போம். ஒரு நாலு இசை வடிவங்கள் மேற்கத்திய சாஸ்திரிய இசையில் மோனோஃபோனிக்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மோனோஃபோனிக் இசை வடிவம் அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் ஒரே ஒரு மெலடி இருக்கும், அவ்வளோதான். பெரும்பாலான இந்திய இசை, இந்திய கர்நாடக இந்துஸ்தானி நாட்டுப்புற இசை வடிவங்கள் இது எல்லாமே மோனோஃபோனிக் இசை தான். அதாவது சேர்ந்து இசையாக பாடினால் கூட, அதாவது அந்த பாடலோடு நீங்கள் வந்து இன்னொரு பத்து பேர் சேர்ந்து பாடினாலும் சரி, இல்லை ஒரு வாத்தியங்களை கூட வச்சு வாசிச்சிட்டாலும் சரி, ஒரே மெலடி தான் பாடிட்டு இருப்பாங்க கோரஸா. ஸோ தட் இஸ் மோனோஃபோனிக். ரிதம் இதில் சேர்றதில்ல. பாலி ரிதமாக இருந்தால் கூட மோனோஃபோனிக் ஸ்ட்ரக்சரில் பாலி ரிதம் இருக்கிறது வேற. அப்புறம் பாலிஃபோனிக் அப்படின்னு ஒரு வகையரா, பாலிஃபோனிக் தான் இந்த புரக் காலகட்ட இசையில் வந்து மிக அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியது. எப்படின்னா ஒரே சமயத்தில் இரண்டு மெலடி, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மெலடி லைன் முழுமையாக போயிட்டுருக்கும், அப்படி ஒன்று. அப்புறம் ஹோமோஃபோனி அப்படின்னு வந்துச்சு. ஹோமோஃபோனிங்கிறது ஒரு ப்ரிடாமினன்ட் மெலடிக் லைன், அதுக்கு ஒரு ஹார்மோனி ஸ்ட்ரக்சர், ஹார்மோனி ஸ்ட்ரக்சர் சபிலாக போயிட்டே இருக்கும், பட் ப்ரிடாமினண்ட்டாக ஒரு மெலடி லைன் போயிட்டுருக்கும். இது எல்லாம் ஒரு விகிதத்தில் கேட்பதற்கு இனிமையாக அமையக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஹெட்ரோஃபோனி. அப்போ நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெரும்பாலான இந்த நவீன மேற்கத்திய நவீன இசையின் தாக்கம் அதன் அடிப்படையில் இந்திய மரபியல் இசையோடு சேர்ந்து இந்திய திரை இசையாக வளர்ந்த இந்த ஒரு வடிவம் அப்படிங்கிறது ஹெட்ரோஃபோனிக் வடிவம். இதை நம்ம இவர் ஏன் மேன்மையானவர் நம்ம சொல்லக்கூடிய வந்து இந்த 20-21 நூற்றாண்டுகளில் தலை சிறந்த இசை மேதை அப்படின்னு நான் இவர் கொண்டாடக்கூடிய விஷயம், நான் சொல்லலை, அவருடைய குருவான டிபிஜி அவர் சொன்னார் மேடையில் வச்சு, ஞாபகம் நினைக்கிறேன் அவங்களுக்குலாம், இவர் தான் இசைக்கு இந்த உலகில் ஒரே ராஜா அப்படின்னு சொன்னார். இசை தெரிந்தவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. கிணற்று தவளைகளை பற்றி நம்ம கவலையே கிடையாது, கிணற்று தவளைகள் அவைகளுக்கு தெரிந்ததை மட்டும் பேசும், அவ்வளோதான். அது we are least bothered. Subject is more important today. அப்படிங்கும்போது ராகம், ஏதாவது ராகத்தை எடுத்துக்குவோம்னு பார்த்தா நம்ம வந்து இப்படின்னா, இவர் வரலாறு படைத்து ஒரு ராகத்தை எடுத்தால் தான் இதை சரியாக நம்ம கொண்டு போக முடியும்னு தோணிச்சு எனக்கு. அது ஒரு பயணமாக இது கட்டுரையாக கூட வந்திருக்கு, கட்டுரை வடிவங்களில் சாரலதா மணி அவர்கள், இது மாதிரி திரு சவுந்தர் அவர்கள், அதெல்லாம் மிகச்சிறப்பான ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ் இசை திரை இசை வரலாறை வந்து அவ்வளோ அற்புதமாக தொகுத்திருக்காரு, எனக்கெல்லாம் முன்னோடி அவங்க, நான் படித்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன் அவங்கள்ட்டெல்லாம். அப்புறம் நான் புரிந்து எனக்கு புரிதல் அடிப்படையில் எளிமையாக அவங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். அதில் தான் நான் வித்தியாசப்படுறேன், வேற ஒரு கிரீடத்தை நான் சுமக்க விரும்புறதில்லை. அப்படிங்கும்போது அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா,
ஒரு ஆல்பா பட் 24னா ஏலேருந்து இசட், இசட்லேருந்து ஏ, ஜிக்ஸாக்காக போட்டு உருட்டி கிருட்டி புரட்டி இதுக்கு மேலே ஃபெர்மெண்டேஷன் காம்பினேஷன் போட முடியாது அப்படின்னு விட்ட ஒரு ராகம் சித்த தன்யாசி ராகம், பென்டாடானிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கேலில் 5 நோட்டுகளை கொண்ட ஒரு ராகம். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ திரை இசையில் அதனுடைய வரலாறை பார்க்குறோம். திரை இசை வரலாறு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1944 ஹரிதாஸ் படம் வருது, தியாகராஜ பாகவதர், எம்கே தியாகராஜ், அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவருடைய படத்தில் கண்ணாவா மணிவண்ணாவா அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம சொல்லக்கூடிய மோனோஃபோனிக் இசை வடிவத்தில் இந்த பாடல். நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு நேரத்தில் ஒரு மெலடி இசைக்கக்கூடியது, அதுக்கு பக்கவாதியம் இருந்தாலும் சரி அதே தான், என்ன ஓக்கலில் மெலடி லைன் போதோ அந்த லைன்லேயே போயிட்டுருக்கும் இந்த பக்கவாதியங்கள்லாம். இந்த வாத்திய இசை கூட மோனோபோனி இசைக்கோர்வையாக தான் அமைக்கப்படுகின்றன. 2-3 வாத்தியங்கள் இணைந்து இணைந்து வாசிச்சா கூட ஒரு மெலடி லைனை பிரிச்சு பிரிச்சு வாசிக்குது. ஒரு சமயத்தில் ஒரு மோனோபோனிக் சீக்வன்ஸா அந்த இசைக்கோர்வையை பிரித்து பிரித்து வாசிக்கிறாங்க, அதை அழகாக அமைக்கிறாங்க, அதில் சந்தேகமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நேரம் அதிகமாகிடும். இது எப்படி வருதுன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கர்நாடக இசை உருப்படிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வடிவத்தில் தான் இருக்கும். அதாவது இந்த ரசம் இந்த பின்னணியில் தான் இந்த ராகமே வெளிப்படுது கர்நாடக இசையில். அதில் இருக்கக்கூடிய பல கீர்த்தனைகள் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப்பில் போட்டு சுத்த தன்யாசி கர்நாடிக் கம்போசிஷன்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கொட்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம இமகிரிதன்னையே மலதே அம்பஈஸ்வரி ஸ்ரீலலிதே மாமவதி மகிரிதன்னையே. ஸ்ருதி பசங்களை மன்னிச்சிருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி தான் இருக்குது, அது உம்சாந்தீஸ்வரர் கீர்த்தனையாக இருந்தாலும் சரி, அது மாதிரி எந்த ஒரு கர்நாடக இசை உருப்படியாக எடுத்திருந்தாலும் இந்த ராகம் இப்படி தான் இருக்குது. அதை ஒட்டி தான் எங்கள் திரை இசையில் இந்த ராகத்தினுடைய வெளிப்பாடு அமைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பாட்டு பாருங்கள், இது வந்து ஹரிதாஸ் 44 பார்த்தோம். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 57 வந்துடும், 56 மந்திரவாதின்னு ஒரு படம், இல்லை கோகிலவாணின்னு ஒரு படம், அந்த படத்தில் சரசமோகனா அப்படின்னு சீர்காழி அவர்களுடைய பாடல். அற்புதமான கம்போசிஷனுங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு இந்த பயணத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு கலையினுடைய வளர்ச்சி ஒரு உன்னதத்தை நோக்கி போகக்கூடிய அந்த பாதையினுடைய தரவுகள் அப்படித்தான் எடுத்துக்கணும், ஒப்பீடாக எடுத்துக்காதீங்க இதை. அப்புறம் அதுலேயே அந்த வருஷத்துலேயே வந்த மந்திரவாதி, இதுவும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், இதுக்கு முந்தின பாடலாம் அவர் தான் பாடினார். சரி சரி, மாற்றி எடுத்துட்டேன். மந்திரவாதி வந்து விண்ணில் வாழும் தேவனும் பாடல், சீர்காழி இல்லை, சரசமோகன தான் சீர்காழி அவருடைய பாடல். கிட்டத்தக்க திம்மி, கிட்டத்தக்க திம்மி 7-8 ஞாபகம் வச்சுங்க, செப்டாப்ல என்ன
இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் மோனோஃபோனே தான் போகுது, நம்ம சொன்ன அந்த மேற்கத்திய இசை வடிவத்தில். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 7-8 என்று சொல்லக்கூடிய மிசிர நடை அடிப்படையிலான, செப்டாபுலட் அடிப்படையிலான இந்த ராகம் வந்து எப்பேற்பட்ட ஒரு விஸ்வரூபத்தை எடுக்க போகுதுன்னு பின்னாடி பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பாடல் ஏற்கனவே போட்டாங்க, அது சொல்கிறேன், 56 வந்தாச்சு. எடுத்துக்கங்க மந்திரவாதி படம், இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து இதில் பாருங்கள். அப்புறம் வந்து வணங்காமுடியில் வருது 1957. அதில் எம்எல்ஏ மாவுடைய மிக அற்புதமான பாடல், அதாவது இதனுடைய செவ்வியலே உருவான ஒரு கம்போசிஷன், அது மோனோஃபோனி இசைதான். அதில் வந்து ஒரு விருத்தம் அருமையாக இருக்குது, அதாவது 50 காப்பியங்களாகிய தமிழ் காப்பியங்களை உருவகப்படுத்தி ஒரு விருத்தம், அதை நீங்கள் கேளுங்க. பாட்டுக்கு போவோம். அதாவது அந்த கர்நாடக சங்கீத அடிப்படையிலான ராகம் அப்படிங்கிற அந்த பயத்தை தாண்டி சிந்திக்கல யாரும் இன்னும், அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அந்த இந்த மெரிட்ல அந்த பாட்டை போட்டால் தான் அதற்கான வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்புரிதலோடு செய்யப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கு இதெல்லாம். அப்புறம் நீ இது இப்படி இந்த ராகம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பாடல் வருது 62, அது மெல்லிசை மாமன்னர் இசைக்கடவுள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இணையில பலேபாண்டிய படத்தில் இந்த ராகங்கள்லாம் இப்படி தான் பாடப்படுது, அருமையான ராகங்கள் அப்படின்னு ஒரு காட்சி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் அற்புதமாக காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஒரு, இதுக்கு மேலே திரை விமர்சனம்லாம் சுப்புடுனா இதுக்கு முன்னாடி 1% MR Radhaக்கு முன்னாடி சுப்புடுன்னு கொண்டாடுறாங்க கர்நாடக இசையில், சுப்புடுவாது கூப்பிடுவாது. MR Radha அவர்கள் 1000% செஞ்சு காமிச்சதை 1% எழுதி காமிச்சார் சுப்புடு, அவ்வளோதான். அதுக்கான பாடல் இது. இதுவும் மோனோஃபோனி வடிவத்தில் தான் போகுது பெரும்பாலும். அதுக்கப்புறம் 64 கர்ணன், அதில் வந்து கண்கள் எங்கே பாடல், இது நம்ம சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பெரும்பாலும் மோனோஃபோனி இசை வடிவத்தில் தான் போகுது. காடெல்லாம் அமைச்சிருக்காரு அவர், நம்ம இதை வந்து ஒரு ஹோமோஃபோனி சாங்காக எடுத்துக்கலாம், ஹோமோஃபோனி வடிவம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனுங்கிறதானது இந்த ஒரு கோரஸ் மற்றும் வாத்திய கருவிகளுடைய கூட்டினையான ஒரு மோனோஃபோனி இசைக்கோர்வையாக அமைந்திருக்கின்றது. வடிவங்களை ஒப்பிட்டு நம்ம போற இந்த பயணம் அவ்வளவுதான். அதே வருடத்தில் 64 அந்த குறையை நீக்கும்படி படகோட்டியில் வர்றார், மிக எளிமையா இந்த ராகத்தை எடுத்துக்கிட்டு தொட்டால் பூமலர்னு வர்றார். அப்பதான் இந்த ராகம் ஒரு மூச்சு விடுது, வா கர்நாடக இசை இறுக்கத்திலிருந்து வெளியே வருது. அதனுடைய இடை இசை வடிவத்தை பார்ப்போம்.
இந்த வடிவம் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹோமோஃபோனி வடிவத்தில் அதிக சிக்கல் இல்லாத எளிமையான ஒரு காம்போசிஷனாக நகர்ந்து போகுது. காத்துட்டு இருந்த இந்த ராகம், இப்படி வெளிப்படணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ராகம் ஒரு நாட்டுப்புற இசையாக வெளிப்படுது. இதுக்கு முன்னாடி கே வி மாதவன் ஐயா அவர்கள் வந்து கலைமகள் எனக்கு ஒரு ஆணையிட்டாள்னு ஒரு பாடல் வந்துருக்கு மகாகவி காளிதாஸில், நம்ம சொன்ன கிட்டத்தட்ட அதையும் இந்த மோனோஃபோனி இசை வடிவம் தான். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கணாங்குருவி கூட, அதெல்லாம் நான் முழுமையாக எடுத்துக்கலன்னா அதில் நிறைய அந்நிய சுரங்கள் பிரயோகங்கள் இருக்கும். ஒரு ஃபோக் வடிவத்தை அது தொட்டு காமிக்குது முதல்ல. பெரும்பாலும் அந்த காலத்தில் இந்த ராகம் வந்து மிக பரவலாக ஆம்பல் தீங்குழல்னு பரவலாக இருந்திருக்கு ஃபோக்கில். அது வெளிப்படுது ரொம்ப அழகாக கிடைக்க போகும் ரயிலில். அதாவது ஒரு குவெஸ்டின் ஆன்சர் பேட்டர்னில் இந்த ஹோமோஃபோனியில், அதாவது ஹெட்ரோஃபோனி இசை நம்ம சொல்லக்கூடிய அந்த இது எல்லாம் இணைந்த இசையில் அளவாக அளந்தெடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் அந்த ஃபோக்குடைய எசன்ஸ் அதிகமாக இருக்கணும், அது வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட காம்போசிஷன் இது. மெயினாக அதை த்ரெஸ் பண்ணி அந்த மெலடியை த்ரெஸ் பண்ணி பண்ண காம்போசிஷன் இது. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க 7-8 முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, விண்ணில் வாழும் தேவனோ அந்த பாடல், அது மாதிரி 7-8 வந்து வேற ஒரு எல்லைக்கு போகுது இதில் அந்த பாட்டில். கிட்டத்தட்ட இது வந்து 79 ஒரு அற்புதமான மிகச்சரியான சரிவிகிதமான இப்படிப்பட்ட ஒரு காம்போசிஷன். நீங்கள் இதற்கு முந்தின காலகட்டத்திலையும் உலக அளவில் எந்த ஏரியாவில் தேடினாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. ஜாப்பனீஸ் மியூசிக்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஓரியண்டலில் வந்தீங்கன்னா இருக்குது, சைனீஸ்லேயோ ஜாப்பனீஸ்லேயோ பென்டாடானிக்லாம் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. இந்த அழகு வேற, இது இவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்போசிஷன் அழகுங்கிறது இது வந்து ஒப்பிடே இல்லாத ஒரு அழகு. மகத்தான கம்போசிஷன். அதான் இதுக்கு இப்படி எப்படி சொல்றதுன்னா, இந்த பாலிஃபோனிக் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லக்கூடிய இந்த போரோ காலகட்ட அந்த இசை வடிவங்கள் இருக்கு பாருங்களேன், அந்த இசை வடிவங்கள் வந்து நீங்க இவருக்கு முந்தின காலகட்டங்களில் நீங்க அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனை தேடி போனீங்கன்னு வச்சுங்க, பெரும்பாலும் ஒரு இந்தி பாட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா தமிழ் பாட்டு, நம் மூவேந்தர்களாக மதிக்கக்கூடிய திரு கே வி மகாதேவன் அவர்கள், எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், அவருடைய பாடல்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடை இசையாக இருக்கட்டும் அந்த முன் இசையாக இருக்கட்டும், அதில் வந்து எப்படின்னா ஒரு அந்த கேடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முடிக்கக்கூடியதில் ஒரு வேகம் இருக்கும், ஒரு காடாக போகும் அது.
பெரும்பாலும் அந்த இடையிசையை பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை பிரித்து அதை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணின ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே ஒரு மெலடி சீக்வன்ஸாக பண்ணின மாதிரி விஷயமா இருக்குமே ஒழிய, இந்த ஆத்தென்டிக்காக ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பாலிஃபோனிக் ஸ்ட்ரக்சர் அதை இந்த மாதிரி ஒரு எட்ரோஃபோனிக் காம்போசிஷனுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஹார்மோனியை அதில் இவ்வளவு பிரம்மாண்டமாக அமைச்சு அப்படிப்பட்ட ஒரு இயக்கமே ஆரம்பிக்குது. இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருச்சு ஆஹா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. நான் எப்பயுமே கொண்டாடக்கூடியது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா சொல்லி விஸ்வநாதன் ஐயா அவருடைய ரசிகர்கள் நல்லா புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. இது ஒப்பீடு அல்ல, விஸ்வநாதன் ஐயா அவர்களை வெள்ளிசை மாமன்னரை வந்து இசை கடவுளாக நாம் நதிக்கக்கூடியவன். எல்லா விஷயங்களையும் புதுமையான சிந்தனைகளை பூரா தொட்டு காட்டியவர் அவர் தான் முதல்ல, மாற்றுக்கிறதே கிடையாது. அது சம்பந்தமாக விரிவாக என்னுடைய காணொலிகளை நான் வெளியிட இருக்கின்றேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசணும், அது இருக்குது தனி. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் சொல்றதுக்கு வரேன். இவர் இதெல்லாம் தொட்டு காமிச்சார், அப்பதான் அவர் டக்குன்னு எழுந்திருக்கிறார் அந்த சிங்கம். ஆஹா, நம்ம 60களில் தொட்டு காமிச்ச புதுமையா இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தோற்றங்கள் இருக்கு அப்படின்னு அந்த ராகத்தை இவர் இப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு அப்பவே அதிரடியா அவர் அடி அடிக்கிறார். இனி இவர் நினைச்சு பார்க்க கூடாது இந்த ராகத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை போடுறாரு. உண்மையிலே வெள்ளிசை மாமன்னர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் நினைத்தாலே நினைக்கும் போடுறாரு. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ வச்சு நான் சொன்ன அந்த ஹோமோஃபோனியில் தான் இருக்கு இதுவும், ஒரு மெலடி வித் ஹார்மோனி. ஆனால் செகண்ட் இன்டர்லோடில் இதை தகர்க்கிறார். எங்கே வர்றாருன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்த ஜாஸ் இசையுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் இசையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சு, ஃப்ரெஞ்சு மார்ச் பாஸ்டெலாம் அதுக்கு இருந்த பிராஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த ஜாஸ் இசைக்குள்ளே அடங்கி அது ஸ்மூத் ஜாஸ்னு பின்னாடி வந்து கடைசியாக இடம் லேண்ட் ஆகுது. அது அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது அதாவது ஆர்என்பின்னு சொல்லுவாங்க, ரிதம் அண்ட் ப்ளூஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதிலே வந்து ஹார்ட் பாப், இப்படி பல வடிவங்கள், அந்த வடிவங்கள்லாம் எடுத்து அது ஸ்மூத் ஜாஸ் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல அது செட்டில் ஆகுது. மாடர்ன் மியூசிக் எல்லாம் கலந்து பல்வேறு விதமாக பியானோ சாக்ஸஃபோன் ஒரு இணையாக இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க அவங்க. இந்த மாதிரி ராக் டைம் இப்படி இருந்த அந்த மார்ச் பாஸ்ட்டு அதுக்கான இருந்த பிராஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு இந்த ஜாஸில் பல வடிவங்களாகி ஸ்மூத் ஜாஸாக லேண்ட் ஆகக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக கையில் எடுத்து தொட்டு காமிக்கிறார். அதான் மெல்லிசை மாமன்னர் சொல்கிற பாருங்களேன், அவர் காலத்தை முந்தைய சிந்தனையால் உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான சாதனைகளை பண்ணியிருக்கார். சரி, இப்போ இவர் காமிச்சார், இது வந்து பேரதிர்ச்சி தான் உண்மையிலே. அப்ப இசைஞானி ஐயாக்கு நான் சொல்றேன், நீங்க அவர் ஏதாவது ஒரு இடத்துல அவர் பேசுவார் இது வாழ்க்கையில் கண்டிப்பா சொல்றேன். அவர் பெரிதும் மதித்த ஒரு ஆசான், அவங்களுடைய ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் சொல்றாரு, இவங்க நீங்க துப்பினி அச்சில் தானே என்ன அப்படிங்கிறாரு. ஆனால் சேலஞ்ச் சி, நம்ம அதைத்தான் சொல்றாங்க, இது கலை வடிவங்கள் எப்பவுமே அப்படின்னு வச்சுங்களேன், முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சவால்கள், அதை எப்படி வந்து பின்னாடி வழி வந்தவர்கள்லாம் எப்படி அந்த சவால் முறியடிச்சு வராங்க, மேலே அடுத்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இவருக்கு பின்னாடி நம்ம அதை பார்க்கல, டெக்னாலஜி தான் பார்க்குறோம் பின்னாடி. ஒன்றும் இல்லை ஆகிட்டார், அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது பண்ணு ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு போயிட்டார். எங்கே வந்தாலும் எங்கிட்ட தான் நீங்கள் வந்து லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவத்தை வச்சுட்டு போயிட்டார் இந்த ராகத்தில். அப்போ பண்ணுறாரு பாருங்க, இது வந்து அப்சல்யூட்லி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேடினாலும் ரொம்ப அரிதாக எங்கேயாவது கிடைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உலக இசை வடிவத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. 82
இது மாதிரி கம்போசிஷன்ல தான் அந்த புதிர ஆரம்பிக்குதுங்க. என்ன புதிர ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எழுதும்போது எப்படி இவர் அந்த மெலடிக் லைனை, சி நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பொதுவாக அந்த நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த மோனோஃபோனி இசை இதுக்கு பழகியவர்கள், இதுக்கு பழகியவர்களால் ஒரு சமயத்தில் ஒரு ரெண்டு மெலடிக் லைன் திங்க் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு அதுக்கு ஒரு கவுண்டர் எழுதுறது, இல்லை ஒரு வேறு வடிவங்களில் இசை கேள்வி பதில் எழுதுறது வைக்கிறதுலாம் அது நீங்கள் அவங்கள்ட்ட ஓப்பனாகவே கேளுங்க, அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. முயற்சி பண்ணலாம், அது வேற இயல்பாக வருதுங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட். அதை கொண்டு வராருங்க அட் அ டைம் வந்து ஒரு நாலு லைன் எழுதிட்டு போகிறதுக்கு பாருங்க, அதுவும் வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒருங்கிணைத்து. அது வந்து எப்படி இது எப்படி உருவாச்சுங்கிறத நினைச்சே பார்க்க முடியல. அவரே சொல்றாரு சங்கீத கனவுகளில், நான் என்ன ரெண்டு ஆளாக தான் நான் பார்க்குறேன், நான் எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய நான் ஒருத்தர், நான் படைத்த படைப்புகள், இந்த படைப்புகள் நான் தான் செஞ்சேனா அப்படின்னு நான் பின்னாடி உட்காந்து யோசிக்கும் போது என்னால் நான் என்னை இரண்டு ஆட்களாக தான் என்னால் யோசிக்க முடியுது அப்படிங்கிறார் அவரே. அப்படிப்பட்ட கம்போசிஷன்ஸ் தாங்க ஒரு சவால் நிறைந்த ஒரு வரலாறு திரையிசை வரலாறுனா. ஒரு அட்டி அடிக்கிறார் குருநாதர் 79 வந்து, அட்டினா அந்த மாதிரி அடிக்கிறார். ஆஹா என்னடா இது அப்படின்ற வேகத்துல அடுத்த ஒரு வடிவம். இந்த வரலாறு இப்படித்தான் பார்க்கணும், ஒப்பீடே கிடையாது. அப்பதான் ஒவ்வொருவருடைய மேன்மையும் புரியும். அந்த அடி கொடுக்கிறவர் இப்படி பாருங்க, 55களில் 54களில் வந்துட்டு 52லயே வந்துட்டு, அதுக்கு முன்னாடியே அவர் இசை உதவியாளராக இருக்கார். சென் சுப்பையா நாயுடு அவர்கள்ட்ட, சிஆர் சுப்பிரமணியம் அவர்கள்ட்டலாம் இருந்துட்டு தான் வராரு. சிறு வயது முத கொண்டு 13 வயசுலேயே வந்தாச்சு. சென் சுப்பையா நாயுடு அவர்கள் இவர்கள் இவர் இப்போ இப்போ பண்ணின கம்போசிஷனை தன்னோடதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட காலங்கள்லேருந்து வந்துட்டாரு அவர். கிட்டத்தட்ட எப்படி ஒரு 20-30 வருஷம் வெயிட் பண்ணி புதுசாக வராரு, வார வாரம் தமிழ்நாடு பூரா. அந்த நேரத்தில் பலார்னு ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அப்போ இன்னும் மேதமே அது. அப்புறம் அதை உள்வாங்கி ரைட்டு இதுக்கு கட்டுப்படக்கூடாது, இதை மீறி வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு வடிவம் வருது பாருங்க. இது ரசிக்க தகுந்த இசை வரலாறு. இதை எத்தனை தரம் கேட்டாலும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. இது நீங்கள் மோனோஃபோனி காலத்திலேருந்து இசை வரலாறை புரிஞ்சு அந்த அடிப்படையில் கேட்டு இதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு, ஆன்மாக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அடுத்த பாடல் கிட்டத்தட்ட இது மாதிரியே ஒரு முன்னிசையோட வந்த ஒரு பாடல். நான் அதாவது சிங்காணி அவருடைய கம்போசிஷன்ல வந்து ஒரே நொடியில அப்படிங்கிறதுக்குள்ள மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பா அடங்குற ஒரு பாட்டு. இந்த பாட்டு நான் அப்படி போற்றி கொண்டாடக்கூடிய பாடல் இது, பகவதிபுரம் ரயில்வே கேட். கர்நாடக இசையில கூட கொஞ்சங்க எப்படி இந்த ராகம் கொஞ்சது இந்த வீணை. இந்த ராகத்தை அனுபவிக்க தெரிந்தவர்கள் சொல்றேன் நண்பர்களே, எல்லோரும் அதாவது அறிந்தோ அறியாமல அனுபவிக்கிறீங்க, அது வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து தவறான எந்த விதமான ஒரு கருத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை சொல்றேன். அந்த ராக ரசத்தை அனுபவிச்சு உணர்ந்து அந்த கொஞ்சல் இருக்கு பாருங்க, அந்த கொஞ்சல் அதற்கு முன்பு இல்லை இந்த இந்த ராகத்தில். மெலடியாக வெளிப்பட்டது வேற, ஆர்கெஸ்ட்ரேஷன்ல இப்படிலாம் ஒரு ஒரு சில நொடிகளுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு இசைக்கருவிகள், அதுவும் மரபிசை கருவி, இப்படிப்பட்ட ஒரு அழகை அதில் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயம். அற்புதமான சரணம், அற்புதமான சரணம்
கேளுங்க நண்பர்களே, கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் சொன்ன மொத்தத்தையும் பாடமாக எடுக்கிறாரு ஒரு படத்தில். இங்கே 79 நான் 81 வந்துட்டேன் முன்னாடி, கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம். 79 ஐயா அவர் ஐயா அவர்கள் சொல்லும் போதே, 78-79 நான் எம்எஸ்சி ஐயா அவர்கள் சொல்லும் போதே, இவர் இந்த மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய இந்த வடிவங்களுடைய ஒரு பாடமாக எடுக்கிறாரு இந்த பென்டாட்டானிக்கை வச்சு அலைகள் நோய்வதில். இது நீங்கள் வெஸ்டர்னில் வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் போனீங்கனாலும் மோனோஃபோனி தான், இந்தியன் மியூசிக்கில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மோனோஃபோனி வடிவம். நான் எப்படி கொண்டு போகிறேங்கிறத மேட்ரு. பிழையில் விழுந்து இதயம் உழைந்து உயிரில் கலந்த முறை இரவும் பணமே கொள்ளும் அந்த பொழுதில் வந்துவிட அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து இந்திய செவ்விசை செவ்வியல் வடிவம் மாறாமல் அவ்வளோ அழகா அந்த மெலடி, அதற்கான அந்த மிருதங்க இசை, அதோடு சேர்ந்த அந்த ஹார்மோனி அந்த பேஸ்லைன், அப்புறம் அது என்ன வடிவம் பெறுது பின்னாடி அந்த பேத்தாசா வரும்போது என்னங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. பாருங்க இன்னும் அதை வந்து அந்த ஒரிஜினல் வடிவம் நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டால் என்ன, ஆனால் மிக தெளிவான நான் சொல்லக்கூடிய மிக தெளிவான ஒரு ஹெட்ரோஃபோனிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்து இதனுடைய அந்த இந்திய மரபியல் தன்மை கெடாமல் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு 82 கொடுக்குறாரு. இதில் இளமை காலங்களில் அந்த டிலேயை காமிக்கிறார் பாருங்க, கம்போசிஷன் எப்படி இருக்கணும், இந்த சீக்வன்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா இப்படி ஒரு டிலேயில் போகும்போது ஒரே சீக்வன்ஸ் எவ்வளோ அழகாக வருது அப்படிங்கிறத இந்த ஓப்பனிங்கில் காமிக்கிறார். பாலிஃபோனிக் ஸ்ட்ரக்சர் இது. அந்த முன்னிசையில் ஒரு சிறு துளி காமிக்கிறார் அதில், அந்த ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கிளாசிக்கில் வச்சு பல்லவி ஆரம்பிச்சுட்டு இடை இசையில் தான் ஆரம்பிக்கிறார். அடுத்து ஒலி தொந்தரவு இருக்குன்னா மோட்டர் விட ஆரம்பிச்சு முன்னாடி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கம்போசிஷன். எப்படின்னா இதை வந்து இந்த வடிவங்களை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஆனால் எளிமையாக அந்த மெலடி ரொம்ப பிரைட்டாக எடுபடணும், அதனுடைய ஒரிஜினல் இந்திய தன்மை கெடாமல் அது மிக அழகாக வெளிப்பட வேண்டும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதனால தான் இந்த பாடல்கள்லாம் இன்றைக்கும் காலம் கடந்து நிற்கிது அப்படிங்கும்போது அவ்வளோ அழகாக இந்த வடிவங்களை மிக்ஸ் பண்ணுறார். நம்ம சொல்லக்கூடிய இந்த மோனோஃபோனி ஹோமோஃபோனி வடிவங்கள், பாலிஃபோனி ஹெட்ரோஃபோனி வடிவங்களை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கலவையில் கொடுக்குறாருங்க. அப்போ என்ன நினைக்கிறார் அவர், இதை இவர்கள் புரிஞ்சணும்,
இப்படி புரிஞ்சுப்பாங்கிறது ஸ்பான்டேனியஸாக வந்த விஷயங்கள். அவர் இருந்த அவ்வளோ பிஸி ஷெடியூல் அந்த காலகட்டங்கள், நான் சொல்லக்கூடிய 82, 83, 83 காலம் அவ்வளோ படங்கள் கை நிறைய வெரைட்டி 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 வெரைட்டியாக கம்போசிஷன்ஸ் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை, அதுதான் இந்த ராகத்தினுடைய பயணத்தில் நம்மளை திகைக்க வைக்கிது எப்படிங்க அப்படின்னு. அப்போ இத்தனை கம்மியாக இருந்துட்டார், இப்போ இவ்வளோ நாள் அமைதியாக பல வடிவங்களை கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் இன்னும் அந்த 79 அவர் மட்டும் குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி சகலகலா உள்ள ஒன்று பண்ணிடுறாரு, இளமை ஏதோ இதோல அந்த ராகம் ஓரளவுக்கு சில அந்நிய சுரங்கள் வருது, அந்த அந்த ராக அடிப்படையில் தான் வருது அதனுடைய அமைப்பு. ஆனால் கிட்டத்தட்ட முழுமையா அட்டிச்சு அந்த அவர் கொடுத்தாரு பாருங்க குருநாதர், என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படின்னு அதற்கு காத்திருந்த அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது போடுறாரு ஒரு போடு பலார்னு. மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு அந்த இந்த பாட்டு நம்ம கமல் சிப்பிக்குள் முத்து படம், அப்புறம் வந்து பாராமல் பார்த்த மஞ்சம் ஜம் 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 அந்த பாட்டு பாடும் நேரம் இதுதான் இதுதான் அந்த பாட்டு பல வடிவங்கள் இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வந்து கலகலக்கும் மணியோ செய் தரன் தரே நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பல வடிவங்கள் உங்களுக்கு புரியும் இது எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அவர் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன்னா ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ் இது, நான் எனக்கு தெரிந்த குறைந்தபட்ச அறிவோட விளக்கியிருக்கேன், தவறுகின்றலாம் மன்னிச்சிருங்க, தெரிஞ்சவங்க அதை நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுங்க, எப்போதுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஆனால் இது டீகோட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில் தான் போகிறோம் உள்ளுக்குள்ளே. நம்ம ஆரம்பித்து தொடர்ந்து பல பேர் வராங்க உள்ள, நீங்களே பார்த்துட்டீங்க நம்ம ஆரம்பித்த அந்த ஆரம்ப கால அந்த வீடியோக்களுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதுக்குள்ளேன்னு. அது மாதிரி இதில் ஒரு புரட்சி வந்துகிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பா இந்த ஆராய்ச்சியில் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அப்புறம் பாடல்கள் நான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன், காலை நேர காட்டில் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இதில் ஜல்லிக்கட்டில் அப்பா ஹே ராஜா ஒன்றானோம் இன்று அந்த வயலின் ரன்னு அது இதெல்லாம் என்ன பாட்டு இந்த ராகத்தில். அதுக்கப்புறம் இதில் தென்றல் இணையத்தோட புதிய பூ, இது வயலின் அவைலபிளாக இல்லை இன்னைக்கு வேறு ரெக்கார்டிங் போயிட்டாங்க, சரி அப்படியா மே இதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு மேண்டலின் பேஞ்சோ இதெல்லாம் கொண்டு வந்து அதை வச்சு ஒரு கம்போசிஷன், அவ்வளோ அற்புதமான கம்போசிஷன். ரிதம்னா பாலிபோனிக் ரிதம்னு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிதம் வடிவம், அது வந்து அடிப்படை கவுண்ட்டு சதுசிரமோ திசிரமோ கண்டமோ மிஸ்ரமோ அது வேறு. அவங்க நீங்கள் வெஸ்டர்னில் போகும்போது நீங்கள் ஒரு காமன் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை 6, 8, 4, 8 இதாக இருந்தாலும் சரி, 7, 8, 5, 8 அது வேறு. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமைச்சிருக்கக்கூடிய அந்த இவர் அந்த தாள பேட்டர்ன்ஸ் இன்னில்லாத பேட்டர்ன் என்ன சொல்லி பாடுவதோ பின்னாடி. அதுக்கப்புறம் வர்றார் வந்து லேண்டாகிறார், அதுக்கப்புறம் இந்த ப்ரிடாமினாக எலக்ட்ரானிக் பெர்க்குஷனு அது இது எல்லாம் ஜாஸ்தியானதுக்கப்புறம் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் அந்த மெலடி அப்படி வந்து கொஞ்சுது. அப்புறம் வெள்ளி நில்ல அப்பதுமேன்னு இதில் அமுத கீதத்தில் ஒரு பாடல், அற்புதமான பாடல். இந்த மாதிரி பல பாடல்கள் இதுக்கு எல்லாம் எல்லாத்திற்கும் இது வச்ச மாதிரி மகுடம் வச்ச மாதிரி பண்ணார் பாருங்க. நான் எடுத்து வைக்கல, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். பழையபடி இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு மனசில் நீண்ட காலமாக மனசில் தேங்கி இருந்த அந்த ஆசை அதை இந்த ராகம்
இந்த ராகத்தில் அமைக்கிறார். இந்த ராகத்தில் அதுக்கப்புறம் அதில் மாற்றம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது என்ன மாற்றம் நான் சொல்கிறேன். பழையபடி போகிற பீரியடுக்கு போகிறாரு, போய் விளம்பரம் போயிட்டு இருக்கு, விளம்பரம் எல்லாம் பண்ண முடியல. போய் ஆரட்டாரியோ நினைச்சு பார்க்க கம்போசிஷன் ஐயா. அவர்கள் கோடி வருடம் வாழ்ந்தாலும் இந்த அஞ்சு நோட்டில் கோடி விதமான படைப்புகளை படைக்கக்கூடிய அந்த இசையின் அவதாரம் அப்படின்னு நிரூபிக்கிறார். அந்த ராகத்தில் நிரூபிச்சிருக்கார் உண்மையிலே. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் சுமணேஸ்வர அஞ்சனி அப்படிங்கிற ஒரு ராகத்தில், இதனோட பிரதிமத்தியம் ராகத்துக்கு போவோம். அந்த இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள். தனித்தனியாக நம்ம பேசணும், தொடர்ந்து நம்ம பேசுவோம். பிரபஞ்ச இசைமையம் இசைஞான இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கின்ற நோக்கி அவருடைய திருவடிகளை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த மாதிரி இந்த ராகங்களுடைய பயணத்தை இப்படி மேற்கத்திய இசை வடிவங்களோடு ஒப்பிட்டு தொடர்ந்து இந்த காணொளி இனி தொடரும். நன்றி, வணக்கம்.